பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கழந்துமக் நான் தருவேன் கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாவேல் வேல் 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 முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் ராசி பலன் நிகழ்ச்சியில வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ போராட்டங்கள்ல அதிருஷ்டம் இருக்கிறவன் ஜெயிச்சிடறான், அதிருஷ்டம் இல்லாதவன் எவ்வளவு போராடினாலும் சில தடங்கல்கள்னால சரி கொஞ்சம் காலம் தள்ளி போகுது. அப்ப அதிர்ஷ்டங்கிறது எனக்கு இருக்கா, இந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு என் ஜாதகம் ஒத்துழைக்கிறதா, சரி ஜாதகத்தை அப்புறம் பார்ப்போம், என்னுடைய ராசி பலன் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியை விடாது தொடர்ந்து பார்க்கறது உண்டு. தனக்கு மட்டுமல்லாத நண்பர்களுக்கு, கணவர் கணவர் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அவங்க ராசியும் நட்சத்திரத்துக்குண்டான பலன்களையும் பார்ப்பதுண்டு. ஆன்மீக தகவல், நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்குண்டான வழிமுறைகளை சொல்லக்கூடிய அற்புத தகவல்களை கேட்டு அதை வீட்டிலையும் பயன்படுத்துவதுண்டு. இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்ட நம்ம நிகழ்ச்சி ராசி பலன் நிகழ்ச்சி. இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். 30/9/2019 ஸ்ரீவிகாரி விரதம், புரட்டாசி மாதம் 13ஆம் திருநாள் திங்கக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் சித்திரை, இரவு 8:34 வரை பின்பு சுவாதி. இன்றைய திதி த்விதியை, இரவு 8:25 வரை பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திரட்டாதி ரேவதி, நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்னைக்கு தன விருத்தி கௌரி விரதம், பணத்தை விருத்தி செய்யக்கூடிய கௌரி விரதம், ரொம்ப விசேஷமான விரதம். இந்த அன்னைக்கு கலசம் வைத்து அம்பாளுக்கு மகாலட்சுமியை வேண்டி 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 மஞ்சள்லையும் குங்குமத்தையும் காசிலையும் அர்ச்சனை பண்ணி அம்பாளை வேண்டிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள், திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு சோமவாரம், சிவபெருமானுக்கு உரிய நாள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம், பூமி வாங்கறத பத்தி இன்னைக்கு பேசலாம், இடம் பொருள் பூமி தோட்டம் வாங்கறத பத்தி இன்னைக்கு பேசலாம், அதை பத்தி சிந்திக்கலாம், அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம், அதற்குண்டான அற்புதமான நாள். ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்த்துட்டோம், உங்க ராசிக்குண்டான பலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், ஒவ்வொரு காரியத்தை மனசுல நினைச்சுட்டு ஜெயிக்குது ஜெயிக்குது ஜெயிக்குது, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், டக்கு டக்குன்னு நடக்குது பாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பில் உங்களுக்கு சாதகமாவே பல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். விடாமுயற்சி வெற்றியை தரும். ரொம்ப சோகமான நேரத்துல யாராவது நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்லும் போது எப்படி ஒரு ஆறுதல் கிடைக்கிறதோ அந்த மாதிரி இன்றைய தினத்துல நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு நிறைய பேர் உங்க சொந்த பந்தங்கள் சொல்லுவா, அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதல் கிடைக்கும். இல்ல நீங்க யாருக்காவது ஆறுதல் சொல்லுவேல் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சொந்த பந்தத்துக்கு ஏதாவது ஒண்ணா உங்களுக்கு பதறும் மனசு. இந்த தினத்துல சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியை தரும். வெளிநாடு பிரயாணம் லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, தாமதமா இருந்து இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் நல்லதுதான், நிதானமா பண்றதுதான் மிகப்பெரிய சக்தி. அவசர அவசரமா பண்ணி ஒரு காரியமும் இருக்க போறது இல்லை, அதனால் நிதானம் மிக சிறந்தது. நிதானத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் அமோகமான வெற்றி அடையக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பிரியப்பட்டு அலங்கார பொருட்கள் வாங்கி கொண்டது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது, துணி வாங்கிக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்காக வாங்கிக்கக்கூடிய தினமாக இருக்கும். சில செலவுகள் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய செலவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கிப்பீங்க. இந்த தினத்துல கலைத்துறை சினிமா துறையில இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு, முயற்சி பண்றவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மிதுன ராசி நேரில் சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கிறது, வேலை இடமாற்றம் மாறுறது, வீடு இடமாற்றம் மாறுறது,
வீட்டில் ஏதேனும் ஒரு பொருட்களை வாங்கிறது, ஒரு பொருட்களை விற்கிறது, அதே மாதிரி சுத்தம் பண்ணுறது, வீட்டை வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு, நிறைய சத்காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். வேத பாராயணம், மந்திர கோஷம், கோயில் காரியங்கள், அதே மாதிரி விசேஷ நிகழ்ச்சிகள், சீமந்தம், இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறதுக்குண்டான நாளாக மிதுன ராசி என்பது. அப்பப்போ ஒரு விஷயத்தை சொல்லும் போது கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச் வந்து உங்க குடும்பத்துல எல்லாரும் பேசுவா, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்ன சொல்றோளோ அதுதான் கரெக்டுன்ற விஷயத்துக்கும் வருவா. அதனால இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, செலவுகள் ஒரு பக்கம் உண்டு. சில நல்ல நபர்கள்ட்ட பேசும்போது நல்ல விஷயங்கள் வரும், சில எதிர்மறையான நபர்கள்ட்ட வரும்போது எதிர்மறையான. நல்ல பழக்கம் தீய பழக்கம் ரெண்டு இருக்கு, அதனால நல்லதை கடைபிடிக்கும் போது நல்ல விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேல்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கு. அது மாதிரி வரவுகள் உண்டு, வியாபாரங்கள்ல அமோக வெற்றி உண்டு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கோம், ஹார்ட்வேர்ஸ் எலக்ட்ரிக்கல் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கடகராசி அன்பர்களுக்கு கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கணக்காளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெற்றி உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய சிக்கல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். இந்த சிக்கல்கள் பார்த்துட்டு சரி இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகணும் அப்படின்னு மனசில் தோணும். ஆனால் முந்தி அப்படி இல்லை, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நின்று ஹேண்டில் பண்ணுவேன், ஒருவேளை வயசு காரணமோ அப்படின்னு தோணுவேன், அப்படி கிடையாது. பட்டு 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 பார்த்து இது என்ன பெரிய விஷயம், இதில் போய் இவ்வளோ போட்டி போட்டுன் இருக்கோமேங்கிற வரணும், அப்படி கிடையாது. முயற்சி வீணாகாது, வெற்றி பெறுவேன். அப்பப்போ உங்கள் காரியம் தடைகள் ஆனாலும் திருப்பி உங்களுடைய விடாமுயற்சி வெற்றி. ஸ்டேஷனரி சம்பந்தமாக, பேப்பர் சம்பந்தமாக, மில்லு சம்பந்தமாக வச்சுருங்க, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கோங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கோங்க, விவசாய பூமி விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க, வீடு விற்று புதிய வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க, கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. நீ காலையில் 10-11 மணிக்குள்ளே சில முக்கியமான நபர்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான வழிபாடு. கன்னிராசி நேர்களே, விடாமுயற்சி வெற்றியேற்றும். சில தோல்வியான விஷயங்களை நீங்க போய் அந்த காரியத்தை ஜெயிச்சுன்னு வந்துடுவேன். பணம்ங்கிற விஷயம் எவ்வளோ மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு சேர்த்துறதா இருந்தாலும் சரி, ஏதேனா வீட்டுக்கு தேவையான சாமானங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, பணம்ங்கிறது தேவை இருக்கேன்னு சொல்லி பணத்துக்குண்டான விஷயத்தை பற்றி சிந்திப்பேன். ஒரு முதலீடு போட்டால் இது சக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இன்னைக்கு வரும். நல்ல நபர்கள் சந்திப்பு இருக்கும், அவா மூலமாக காரியத்தை சாதிக்கணும். அதுமாரி பெரிய ஆட்கள் மூலமான காரியத்தை சாதிக்க முடியாத தவிப்பேன். அவெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கேட்டால் ஏதாவது நினைப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். இருப்பினும் உங்களுடைய தொழில் விருத்தி உண்டு, பல இன்வெஸ்டர்ஸை சேர்த்து பல காரியங்கள் பண்ணி, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய மீட்டிங் அட்டன் பண்ணுவேல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. துளாராசி அன்பர்களே, இன்னைக்கு இரட்டிப்பு எண்ணம் மனசுல தோணும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதா இதா இதா அதாங்கிற பல்வேறு யோசனைகள் மனசுல தோணின்னு இருக்கும். மனசுல தீர்க்கமா இருக்கிற விஷயத்த தைரியமா பண்ணிவிடலாம். சில குழப்பம் இருக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் கால தாமதம் பண்றது தவறே கிடையாது. ஆனால் இன்னைக்கு குழப்பம் இருக்கிற விஷயத்தை எடுத்து பண்ணாதீங்க. மனசுல திடகாத்திரமா தீர்க்கமா தெளிவா யோசித்த காரியத்தை தெல்ல தெளிவா பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துல முயற்சி கேற்ற பலன்கள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பெண்கள் வழியில தாயார், அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சகோதர சகோதரி, குழந்தை, மனைவி வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடு, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கிளினிக் வச்சுட்டு இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி பெருசாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கிறோம். ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கைகூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1
நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, வெற்றி உண்டு. பல காரியங்கள்ல சோதனைகள் இருக்கும், சாதனை படைக்கக்கூடிய தினமாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியா இருக்கும். வஸ்திரதானம், துணிதானம் பண்றது, அதே சமயத்தில் உங்களால முடிஞ்ச சாப்பாடு யாருக்கா வாங்கி கொடுக்குறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு அற்புதமான தினம். காலை வேலைகள்ல எந்திரிச்ச உடனே சில பேருக்கு இந்த தலைவலிக்கிறது, உடல் உபாதை ஏற்படுத்துறது, இன்னைக்கு என்னமோ ஃப்ரெஷ்ஷா இல்லையேங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு 11-12 மணிக்கு மேல ரொம்ப சுலபமா நாள் கழியறதே தெரியாது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நீடிக்கும். ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் புரிஞ்சுப்பா, இன்னொருத்தர் சொல்றது இன்னொரு நேரம் புரிஞ்சுப்பா. இந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க இருந்தா நல்லதா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இறைவனை வேண்டுகோ, நிச்சயம் அது இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அரசியல் ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நிறைய பயிற்சிகளில் போய் கற்றுக்கிறது உண்டு. கம்ப்யூட்டர் கோர்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், இதை படிக்கணும், ஃப்ரெஞ்சு படிக்கணும், சைனீஸ் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், நிறைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும், நிறைய கணக்குகள் புரிஞ்சுக்கணும், ஜோதிட ரீதியாக படிக்கணும், யோகா கலை படிக்கணும், அதே சமயத்தில் உடம்ப திடகாத்திரமாக வச்சுக்கணும்னு சொல்லி தன்னை பற்றியே நிறைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். கல்யாண காரியங்கள் கைகூடும். உடல் இழைக்கிறதுக்காக நிறைய சிரமப்படுவேல், அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சிரமப்படுவேல், அதனால பணங்கள் இழப்பில், ஆனாலும் ஆரோக்கியம் கூடி வரும். இந்த தினத்துல தனுராசி என்பவர்களுக்கு முயற்சி கேற்ற பலன்கள் உண்டு. யாராவது நம்பி சில பணம் கொடுக்கறா, ஐயோ என்கிட்ட இல்லை இதான் வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா, அவளை வாங்கிட்டு திருப்பி அதை பண்ணி கொடுக்காம அந்த காசை வச்சுட்டு இருப்பாள்லையா, அதை பண்ணாதீங்க. உடனே அந்த காசை கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா முடியலன்னா முடியலன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, அப்பப்போ பயம் இருக்கும், என்ன பண்றது, இது ஏதோ தப்பாயிடுமோ, எதிர்த்து பேசிடுவேன், திட்டிடுவேன், எல்லாம் சொல்லிடுவேன், ஐயோ பாவமே, ஐயோ பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல நினைக்கிற காரியங்கள் நன்மையா நடக்கும். ரொம்ப பிரியமானவாள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு இருந்துட்டு இருக்கும். சொல்லி எங்க நம்ம வீக்னஸ் தெரிஞ்சு கொடுத்துனா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசுல வரும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி வயிற்று கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் மகர ராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்துல தொழில் பற்றிய சிந்தனை மனசுல தோணும். ஒரு கூட்டு தொழில் வெற்றியை பற்றி ஒரு புதிய விஷயத்தை மனசுல தோணும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறதுல வேற மாதிரி இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசுல இருக்கும். தொழில் ரீதியாக அது வெற்றி அடையும். வழக்கறிஞர்களுக்காக படிச்சுட்டு இருக்கவா, அதே சமயத்துல வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வழக்குகள் இருக்கிறவாளுக்கு வெற்றி பெறுவீர். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, காளி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமான நிறைய காரியங்களை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். தெய்வபக்தி, தெய்வபக்தி, பக்தி, பக்தி, பக்தியின் மூலமா பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமா இருக்கும். வெளிநாட்டில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு நபர்கள் கூட நல்ல தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நல்ல மேலும் 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 சிறப்பான தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை அழகாக படித்து அதை வெளியில் எடுத்து நீங்கள் பேசும்பொழுது சீக்கிரமாக பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். வெளியில் இருக்கிற பிரச்சனை ஈஸியாக தீர்த்தலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாளில் அது சரியாயிடும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் இரும்பு சம்பந்தமான தொழில் ஒட்டு வரும். அதே மாதிரி வீடு கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரும். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மீனராசி நேயர்களே, நிறைய யதார்த்த தடங்கள் இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படியாக்கும் சில பயங்கள் இருக்கு. பார்த்தல இல்லாத விஷயத்தை பத்தி சிந்திக்கிறது, அது மாதிரி சிந்தனைகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். யார்ட்டையும் எந்த விஷயத்தையும் ரொம்ப கவனமா பேசுறது, ரொம்ப யதார்த்தமா பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேரை பார்த்துட்டேன்னா
இரட்டிப்பு தன்மையா எடுத்துப்பான். நீங்க ஒண்ணு சொல்லுவே இல்ல, அவா ஒண்ணு சொல்லுவா, இல்ல நகைச்சுவைக்கு வேண்டி பேசுவேல அவ தப்பா எடுத்துக்கிறதுனால எதையுமே முழுசா தெளிவா வெளியில சொல்லிடுறது நல்லது. பேப்பர் சம்பந்தமா, ஸ்டேஷனரி சம்பந்தமா, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, பல்பொருள் அங்காடிகள்லாம் வச்சுருக்கோம், எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஹார்ட்வேர் சம்பந்தமான, ஜோதிடம் வாசிக்கிறவங்க, யோகா மாஸ்டர் இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு அசோசியேஷனில் ஒரு பெரிய தலைவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே போல் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் தியான மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக சம்பந்தமான கடை அதாவது பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, மூலிகை ஜாமான் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல பிரத்யேகமா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அப்படிங்கிறது நமக்கு கோயில் மாதிரி. உதாரணத்துக்கு என் வீடு வந்து எனக்கு கோயில் மாதிரி, என் ஆபீஸ் தான் சார் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆஃபீஸில் போய் உட்காந்தாலே மனசு அவ்வளவு நிம்மதியாக இருக்கும். இது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த ஆஃபீஸில் என்னுடைய கேபின் அல்லது என்னுடைய ரூம், என்னுடைய இடம், இதில் பாசிட்டிவ் எனர்ஜி அமையறதுக்கு நான் என்ன பண்ணும், நெகட்டிவானவங்களும் வராங்க, பாசிட்டிவானவங்களும் வராங்க. நெகட்டிவானவங்க வரும்போது எனக்கு அப்படியே அந்த டேவே வேஸ்ட் ஆயிடுது. அது போய் எனக்கு பாசிட்டிவானது வரணும். என்னோடய ஆஃபீஸில், என்னுடைய கேபினில், என்னோடய ரூமில், அதே மாதிரி என்னுடைய தொழில் ஸ்தாபனங்களில் எனக்கு பாசிட்டிவானது வரும். ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது நான் சொன்னேன், சக்ஸஸ் ஆயிருக்கு. துணிக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு நகைக்கடை வச்சுருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ஆயிருக்கு. பூஜா ஸ்டோர் வச்சவங்களுக்கு சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ஆயிருக்கு. ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ஆயிருக்கு. இத்தனை ரேட்டிங் இதுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு அவ்வளோ பாசிட்டிவான எனர்ஜி. இது நகை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக புரியும். அதே சமயத்தில் ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப அழகாக புரியும். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பிரத்யேகமான ஆன்மீக தகவல். தாந்திரிக பிராயசத்தில் புது புது விஷயங்கள், வித்தியாசமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கும், இல்லை கேஷியர் இருந்தால் கேஷ் பாக்ஸ் வந்துருக்கும் இல்லையா. பஞ்சலோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்சலோகம் தங்கம், இரும்பு, இதை தெரியும், வெள்ளி, இதெல்லாம் கொண்டது தான் பஞ்சலோகம். கடையிலேயே கிடைக்கும், நகை கடையில் கிடைக்கும், பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். அதை அழகாக எடுத்துன்னு வந்து அந்த பஞ்சலோகத்தை ரொம்ப அழகாக சந்தனத்தில், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலில் பார்த்துட்டேன்னா கும்பாபிஷேகத்துக்கு ஒரு மூலிகை போடுவாள். அந்த மூலிகை ஜாமா, மூலிகை லேசாக நெருப்பில் பற்ற வச்சு உருக்கி ஊற்றுறதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அது இருந்துன்னா அது, இல்லைன்னா கோந்து இருந்தால் கோந்து, அழகாக எடுத்து அந்த இடத்துல ஒட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது டேபிள் மேலேயே வைக்கலாம், இல்லை டேபிளுக்கு கீழே வைக்கலாம், அல்லது கதவுளை ஒட்டி வைக்கலாம். இது நான் வீட்டுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடுகளில் வைக்கணும். இப்போ ஆஃபீஸுக்காக சொல்கிறேன், டேபிளில் வைக்கலாம் அல்லது கேஷ் பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். இப்படி இந்த பஞ்சலோகத்துக்கு வந்து ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இது அழகாக 8 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றிகிட்டே இருக்கணும். 8 மாதத்துக்கு ஒருக்கா, 8 மாதம் முடிஞ்சோடனே கோயில் உண்டியில் போட்டணும், திருப்பி மாற்றி வைக்கணும். இந்த பஞ்சலோகத்துக்கு வந்து டெய்லி சந்தனக்குங்க வந்து தூப ஆராத்தி காமிச்சு அந்த இடத்த வச்சு பாருங்க. மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இது ஒரு நல்ல நாளில் செய்யுங்க. சந்திராஷ்டம நாள் இந்த மாதிரி நாள்லாம் இல்லாமல் நல்ல நாளில் செய்யுங்க. ஆஃபீஸ் கேபினாக இருந்ததுன்னா டெஸ்க்கு கீழே வைங்க, சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா சிஸ்டத்துக்கு கீழே ஒட்டி வைங்க. பஞ்சலோகத்துக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. இந்த பஞ்சலோகத்தை நம்ம உடம்புல தரிக்கும் பொழுதும் பெரிய மாற்றத்தை கொடுக்குது. அதுமே ஆஃபீஸ் டெஸ்கில் வைக்கும் போதும் நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளி விட்டுரும், பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கும். ரொம்ப அழகாக பேலன்சிங் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆன்மீக தகவலில் உங்களுக்கு இருக்குது. ஆக இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு புதிய தகவல். தாந்திரிக பிராயஸ்தம் வெற்றி தரும், தாந்திரிக பிராயஸ்தமாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.